எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பழனியை பற்றின ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வீடியோவோட நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் நிறையா விஷயங்களை வந்து பழனியை பற்றி போட்டிருக்கோம். பழனியை பற்றி நிறைய பேர் பழனிக்கு போயிட்டுருக்காங்க, பழனியில் இந்த விஷயம் இருக்குது அந்த விஷயம் இருக்குது நிறைய பேர் போட்டிருக்காங்க, வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் முக்கியமாக பழனிக்கு ஏன் போகணும், பழனியில் அப்படி என்ன இருக்குது, எல்லா கோவில்களுக்கும் ஒவ்வொரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கீழே இந்த பழனிக்கு கீழே திரு ஆவினங்குடின்னு ஒரு கோவில் இருக்குது. பழனிக்கு மேலே இவர் தண்டாயுத பணியாக நிற்கிறாரு, பக்கத்தில் ஜீவசமாதியெலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எல்லாத்த விட இந்த பழனிக்கு மட்டும் செவ்வாயோட கிரகம் வந்து அதிகமாக பவர் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை, சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படுது. அது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம உடச்சி பேசலாம். அதெல்லாம் முக்கியமான சில ஆதாரங்களோடு நம்ம பேசலாம். இது ஆதாரமாக அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா இது அந்தளவுக்கு உண்மையாக அப்படிங்கிறதையும் மக்கள் தான் வந்து சொல்லணும். இது வந்து நம்ம செவிவெளி செய்திகள், அதோட நம்மளோட முன்னோர்களோட செய்திகள், அது மட்டும் இல்லாமல் போகர் அவர்களை பற்றியும் பல மர்மமான விஷயங்களை வந்து நம்ம இப்போ பேச போகிறோம். நீங்கள் பழனிக்கெல்லாம் போகிறீங்க, நீங்கள் போய் முருகரை கும்பிட்றீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுங்க. ஏன்னா முருகர் மிகப்பெரிய ஒரு ரகசியம் கொண்டவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிடுங்க. அதே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தூரத்தில் இருந்து எல்லாருமே பழனியை வணங்கியிருப்பீங்க, பக்கத்தில் போய் பழனியை வணங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த பழனிக்கெல்லாம் போனவங்க, முக்கியமாக பழனியை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த பழனியோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு கட்டாயம் போயிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படி போயிட்டு வரல அப்படின்னா கட்டாயம் போயிட்டு வந்துருங்க. பழனிக்கு நீங்கள் பக்கமாக போனீங்க அப்படின்னா சரி, எப்போ போனாலும் சரி, இந்த திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு கட்டாயம் போய் ஒரு தடவை தரிசிச்சுட்டு வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பழனியை விட பழமையான கோவில் வந்து கீழே இருக்கிற அந்த திரு ஆவினங்குடி முருகர் கோவில். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே முருகரை பற்றி நிறையாவே தெரிஞ்சிருப்பீங்க. இவர் வந்து பழனி மலை மேலே தானே கோச்சிட்டு இருந்தார், அப்போ பழனி மலை மேலே இருக்கிறவர் தானே முக்கியமான சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது வந்து கதை வடிவில் சொல்லக்கூடிய ஒரு புராண கதை மட்டும்தான். ஆனால் இந்த திரு ஆவினங்குடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மம் நிறைந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகரே வந்து பார்த்திங்கன்னா இந்த திரு ஆவினங்குடியை வந்து வழிபட்டுட்டு தான் முருகர் சிலையை வந்து மேலே நிறுவனதாக வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழனிக்கு பல மர்மமான தகவல்கள் நிறையவே இருக்குது. ஸோ இது நவபாசானத்தால் செஞ்சது, 65 மூலிகைகளை வந்து மறுபடியும் விஷமாக மாற்றி அதில் நீலின்னு போட்டு மறுபடியும் 9 விஷமாக மாற்றி அதில் சிலை செஞ்சாங்க. அதிலேருந்து ஒரு கௌதி தீர்த்தம் வரும், அது சந்தனத்தை தரணும், மக்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். அதனால் அந்த சாமி மேலே தரவான சந்தனம் விபூதி எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸு. அதே மாதிரி பஞ்சாமிரதம், அந்த சாமி மேலே தடவான பஞ்சாமிரதம், அபிஷேக பஞ்சாமிரதம் உடலுக்கு நல்லது, அதே மாதிரி மனதுக்கும் நல்லது, இளமை தரக்கூடியது அப்படிங்கிறது பழங்காலமாக நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதை பற்றி தெளிவாக வந்து நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் இல்லாமல் பழனியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். பழனி மலை மீது பல முக்கியமான விஷயங்களை வச்சுருக்கார் போகர். ஸோ போகர் செஞ்ச ஒரு 2 சிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த நவபாசன சிலையில் 2 சிலை செஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலை வந்து மேலே இருக்குது, இன்னொரு சிலை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் போகர் வச்சிருந்த பொருட்கள், அதாவது போகர் வந்து அந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாக போகும்போது உள்ளே வந்து இருந்துட்டார், வெளியே வரல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அவர் வந்து ஜீவசமாதி அடைய கிடையாது, அந்த சுரங்கத்துக்குள்ளே போனார், மறுபடியும் வெளியே வரல. ஸோ அதுதான் வந்து காலத்தால் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு உண்மை. அதே மாதிரி போகர் வழிபட்ட அவர் வச்சிருந்த பல பொருட்கள் இன்றைக்கும் பழனி மேலே இருக்குது. அதாவது 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி போகர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சித்தர் இருந்தார், அந்த சித்தர் வழிபட்ட பொருட்கள் இன்னும் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகரோட ஜீவசமாதிக்கு போயிருப்பீங்க. உள்ளே போயிட்டு ஒரு செகண்ட் வந்து நீங்கள் கும்பிட்ற அளவு டைம் இருக்கும், ஒரு 10 செகண்ட் நீங்கள் வந்து கும்பிட்டு வெளியே வரலாம். அப்போ நீங்கள் போகும்போது அந்த இடத்துல ஒரு மரகத லிங்கம் பச்சை கலரில் இருக்கும். அந்த மரகத லிங்கம் தான் போகர் அவர்கள் வழிபட்ட மரகத லிங்கம். அதே மாதிரி இன்னொரு லிங்கம் உள்ள கருவறைக்கிட்ட இருந்ததாக சொல்கிறாங்க. அது சிதிலமடைஞ்சு அந்த ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள்னால அது உடஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து மறுபடியும் பராமரிப்பில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி சரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல. அதே மாதிரி அந்த போகரோட ஜீவசமாதிக்கு மேலே பல பொருட்கள் இருக்கும், நிறைய நிரம்பி இருக்கும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தெரியுமா? புவனேஸ்வரி அம்மன் சிலை. அந்த புவனேஸ்வரி அம்மன் சிலை வந்து பார்த்திங்கன்னா போகர் வழிபட்ட அம்மன் சிலை, ஓகேங்களா? அவர் வந்து தினம் பூஜை பண்ணுவாராம் அந்த சிலைக்கு. அதே மாதிரி அவர் வழிபட்ட அந்த லிங்கமும் மரகத லிங்கமும் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சிருந்த இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வலம்புரி சங்கு. இந்த வளம்புரி சங்கானது பௌர்ணமி அப்போ மட்டும்தான் எடுத்து பூஜை பண்ணுவாங்களாம். ஸோ அந்த வளம்புரி சங்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பௌர்ணமி அப்போ தான் வெளியெடுத்து பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ போகர் வந்து இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. போகர் வந்து ஜீவசமாதியே அடைய கிடையாது, அந்த சுரங்கத்துலேயே போனார், அவர் வெளி வரல அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் எப்படி இந்த இடத்துல ஜீவசமாதியை அவருக்கு வச்சு கும்பிட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா,
இந்த அவர் இப்போ ஜீவசமயம் அடைஞ்சிருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த கருவறை இருக்குது பார்த்தீங்களா, முருகரோட கருவறை, அதுக்கு தான் வந்து சுரங்கப்பாதை இருந்திருக்கு. ஸோ அந்த கருவறை வழியாக போனால் அந்த இதில் வந்து இப்போ ஜீவசமாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வெளியே வரலாம். பட் இந்த வழியாக போனவர் தான் வெளியே வரல. அந்த முருகரினுடைய கருவறையில் இருந்து அந்த ஜீவசமாதிக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல போகர் இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய பூஜைகள் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் போகருடைய சிசியரான தண்டாயுதபாணி அப்படின்னு பெயர் வர காரணமான புளிப்பாணி சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கருவறி வாரிசுகள் தான் இன்றைக்கும் போகரோட ஜீவசமாதி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இதான் அதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அதாவது போகருக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்தவரோட சீடர்களோட வம்சாவளிகள் தான் இன்றைக்கும் போகரினுடைய ஜீவசமாதிக்கு தொண்டு செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பழனிக்கு போயிட்டு அப்படியே மாலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் பழனிலேயே கூட மாலை போட்டு அங்கேயே கழட்டிட்டு போவாங்க. பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பழனிக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா திரு ஆவினங்குடியில் தான் வந்து மாலை கழட்டுறதோ போடுறதோ வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் அந்த காலத்து ஐதீகம். இந்த காலத்தில் வந்து எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பண்ணிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி வந்து அந்த பழனியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு மறுபடியும் இந்த தண்டாயுதபாணி அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த ஆவினங்குடி திரு ஆவினங்குடிக்கு போய் கும்பிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அங்கே போகிறதில்லை. ஸோ பழனியை பற்றி தெரிஞ்சவங்க, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட வயசில் மூத்தவங்களுக்கு அந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் பழனி போனீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி பழனிக்கு போகிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடுமன் மலையும் அப்படியே வணங்குங்க. ஸோ இந்த பழனி, இடுமன் மலை, திரு ஆவினங்குடி இது மூணுமே ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது. அதில் இந்த திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோவில் கீழே இருக்கக்கூடிய அந்த முருகரினுடைய கோவிலில் முருகர் வந்து குழந்தை வடிவில் இருப்பார். அவ்வளோ அழகாக இருப்பார். மேலே பழனிலேயே அவ்வளோ அழகாக இருக்கும் முருகர் சிலை. ஸோ முருகர் அப்படின்னாவே அழகு அப்படிங்கிறதுக்கு இந்த பழனி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி பழங்காலத்துலேருந்து இருக்கிறதுனால அதுக்கு பவர் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட வணங்கி தான் போகர் வந்து மேலே வந்து அந்த பழனியில் முருகரை வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரு ஆவினங்குடியில் ரொம்ப சின்ன குழந்தையாக முருகர் வந்து இருக்கிறதாகவும், இந்த பழனியில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமாக, அதாவது ஒரு 10-15 வயசோ இல்லை 8 வயசோ அப்படி இருக்கக்கூடிய முருகர் அங்கே இருக்கிற மாதிரியும் ஒரு உருவத்தை போகர் அமைச்சிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது பாலன், அதாவது திரும்பி ஒரு பாலனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிலையை வந்து உருவாக்கின மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த திரு ஆவினங்குடி கிட்டத்தட்ட 1912 இப்படி தான் இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கோபுரம் வந்து இந்த பக்கம் இருக்கும், மேலே வந்து பழனி இருக்குது. ஸோ இது வந்து படிக்கட்டு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோக்கள், அதாவது பழங்காலத்து ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தெரியும், மேலே வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. கீழே என்ன கோபுரம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். பழனி பழனி அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மலையை மட்டுமே நிறைய பேர் பார்த்து போயிட்டு இருந்திருக்கோம். கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடிக்கு போய் வணங்குங்க. ஒவ்வொரு முருகர் கோயிலுக்கும் போனீங்க அப்படின்னா முருகரை வந்து குழந்தையாக நினச்சி, ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி அன்பாக பேசி வணங்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானதை அந்த முருகர் கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, முருகர் வந்து இருக்கிறதுலேயே மூர்த்தவர், தமிழ்குடியின் முதன்மையானவர் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகர் அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்துவர்கள்லேருந்து முஸ்லீம்கள்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பழனி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு இந்த பழனியை பற்றி தெரியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடம் ஒரு ராசியான இடம் அப்படின்னே சொல்லலாம். நானே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில நேரங்களில் இந்த பழனிக்கு வந்து போயிட்டு வருவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய இடம். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோவில்கள் வந்து பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய இடமா இருக்கும். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜோசியெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த டைமில் இந்த கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு இந்த கோயில் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜோசியரே சொல்லியிருப்பார். அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு கோயில்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும், உங்களோட ராசிக்கு ஒவ்வொரு கோயில்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கோயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து ஏதாவது லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நல்லாவே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி முருகர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பழனிக்கு எத்தனை டைம் போயிருக்கீங்க, பக்கமாக பழனிக்கு எப்போ போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னா கீழே ஹரோகரா அப்படின்னு டைப் பண்ணுங்கள், பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த பழனி கீழே இருக்கக்கூடிய இந்த கடைகளை பார்க்கணும் அப்படின்னே ஒரு ஆர்வம் ஏற்படும். ஏன்னா மேலே முருகரை போய் வணங்கிட்டு கீழே அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே ஒரு குழந்தையோட மனப்பக்குவத்திலேயே நம்ம வந்து வருவோம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பழனி அப்படிங்கிற ஒரு இடம். நீங்கள் பழனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் போய் விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உற்சாகம் குடும்பத்தோடு இணைந்திருக்கணும் அப்படின்னா உற்சாகம் குடும்பத்தோடு இணைய ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி.